ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனநதி ஃபேமிலி. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வெண்பொங்கல் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக அற்புதமாக இருந்துச்சு. இதை நீங்களும் செய்யணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அரிசி அண்ட் பருப்பு மெஷர்மெண்ட் வந்து நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 100 கிராமில். அதில் 3/4 அளவு வந்து நம்ம சிறுபருப்பு அல்லது பாசிப்பருப்பு சொல்லுவோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன். அரிசி பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக கழுவி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு பருப்பு இருக்குல்ல அதை மட்டும் ஃபஸ்ட்டு நான் நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். ஆனால் கலர் செவக்கக்கூடாது, லைட்டாக வாசம் வந்தோடனேயே நம்ம அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசியுமே தண்ணி வடிச்சுட்டு தான் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இதை சூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பருப்பை அரிசியையும் நெய்யில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதுனால சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகவே இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் குழைவாக வேணுன்றதுக்காண்டி நான் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன், 3/4 டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருந்தேன். அதனால 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர் அளவு நான் காய்ச்சி வடிகட்டின பாலை இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம பால் சேர்க்குறது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் நம்மளோட பொங்கலுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் அடிக்க விட்டாலே போதுங்க, சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், 3 விசில் அடித்தாச்சு. பருப்பு நல்லா வெந்துருச்சு, சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா குழைவாகவே எனக்கு கிடச்சிருக்கு, அடியிலலாம் ஒட்டவே இல்லை, கரெக்டாக ரெடியாகிருக்கு. இப்போ நம்ம பொங்கலை தாளித்து விட்டுடலாங்க. கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. மிளகு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி சீரகமும் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பட்டவத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1 பட்டவத்தல் மட்டும்தான் எடுத்திருக்கேன், குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்காண்டி. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க, வெடிக்கும், பார்த்து இது பண்ணணும். நல்லா வெடித்ததும் நம்ம கருகப்பிலை போட ஆரம்பிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு நல்லாவே வெடிச்சிருச்சு. இப்போ கருகப்பிலையே சேர்த்துக்கிறேன். இஞ்சியை நல்லா தோல் சீவி எடுத்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த இஞ்சி இதோட போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அதோடைய பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் இந்த பெருங்காயமும் போடுறது நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க நம்மளோட வெண்பொங்கலுக்கு. அதோடு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோன்னா நம்ம இதை அமர்த்திடலாங்க. பாருங்கள், நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்த எல்லா ஐட்டமையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தில் அப்படியே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கடாயில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக 2 அல்லது 3 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். நெய் வாசமாக சூப்பராக இருக்கும் பொங்கல். இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நெய் 2 டீஸ்பூன் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான வெண்பொங்கல் கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனநதி சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நல்ல குழைவாக சூப்பர் டேஸ்டில் எனக்கு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இது கூடவே சாம்பார் சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தில் தாளிப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வரோம்ல, அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டா போதுங்க, நல்லாவே வாசமான வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சாம்பார் தேங்காய் சட்னியோட வச்சு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். டேஸ்ட் உண்மைக்குமே பிரமாதமாக இருந்துச்சு. பாருங்க, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.